ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பாக்ஸ் ஸ்டிச் எப்படி போடலான் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாக்ஸ் ஸ்டிச் எப்படி போடுறது நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதோட தொடர்ச்சி தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் துளி பிராண்ட்லேருந்து 14 நம்பர் 0.5 mm நீடில், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பெல் பிராண்ட்லேருந்து ஒரு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் எப்போதும் போதும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு போட்டிருக்கேன். கொஞ்சம் குட்டி குட்டியாக அகலம் விட்டு நான் 3 கோடு போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் த்ரெட்டை வந்துட்டு நாட் போட்டு எடுத்துட்டு நம்ம அடியில் கொண்டு போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 கோடு இருக்குதுல்ல, இந்த 3 கோடில் இந்த நடுக்கோடுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம அடியிலேருந்து நூல் எடுத்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கோடு இருக்குல்ல, மேலே உள்ள கோடு, அதில் பார்த்தீங்கன்னா சாயவலை வச்சு ஒரு லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அப்படியே அந்த கோட்டுக்கு சைடில் வச்சு ஒரு மீடியம் லாங் ஸ்டிச், அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச், மேலே என்ன ப்ராசஸோ அதே தான் கீழேயும், அப்படியே சைடில் வச்சு ஒரு மீடியம் லாங் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே மேலே வச்சு ஒரு லாங் ஸ்டிச், அப்படியே சைடில் வச்சு ஒரு மீடியம் லாங் ஸ்டிச். ஸோ இதே தான் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக ஃபுல் அந்த லைன் ஃபுல்லும் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்துட்டு பாக்ஸ் ஸ்டிச் போட்டவங்க பார்த்தவங்க போன வீடியோவில் பார்த்தவங்களுக்கு இது புரியும். நான் இப்போ வந்து என்ன ஸ்டிச் போடுறேன் அப்படின்ட்டு புரியும். புரியாதவங்க இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி போட்ட பாக்ஸ் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, இது வந்துட்டு எல்லாருக்குமே புரியக்கூடிய ஒரு ஸ்டிச், ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். இதை மட்டும் ஃபஸ்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு 2 கோடில் மட்டும் போட்டால் வந்து இது பாக்ஸ் ஸ்டிச். கீழே போட போகிறது வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து போட்டால் அது வந்துட்டு டபுள் பாக்ஸ் ஸ்டிச் அப்படின்ட்டு வரும். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டை வந்து நம்ம ஃபில் பண்ணி முடிக்க போகிறோம். எப்போதும் போல் ஒரு லாங் ஸ்டிச் பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் வச்சு ஒரு மீடியம் லாங், அப்படியே கீழே வச்சு ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு, இப்போ சைடில் வச்சு ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு என் நாட் போடுங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லாங் ஸ்டிச். என் நாட் வந்துட்டு போடும்போது குட்டி ஸ்டிச் போட்டால் தான் அது அவுறாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு என் போட்டு முடிச்சாச்சு ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு. இப்போ அதே தான் மேலே என்ன ப்ராசஸ் பண்ணோமோ அதே தான் வந்துட்டு கீழேயும் பண்ண போகிறோம். எப்படி அந்த எக்ஸகன் ஷேப் வந்துட்டு மேலே போட்டோமோ அதே தான் வந்துட்டு இதுக்கு ஈக்குவலாக போட போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அதே நடுக்கோட்டில் ஃபஸ்ட்லேருந்து நூல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கீழே வச்சு சாய்வாக்கில் வச்சு ஒரு லாங் ஸ்டிச்சை வந்து நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு மீடியம் லாங் வந்து சைடில் வச்சுட்டு அப்படியே மேலே கொண்டு வந்து அந்த நடு கோட்டில் வச்சு ஒரு லாங் போட்டு அப்படியே மேலே ஃபஸ்ட்டு போட்ட அந்த பாக்ஸுக்கு ஈக்குவலாக போடணும். இப்போ கீழே போடுற பாக்ஸு அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸகன் ஷேப் வந்துட்டு அழகாக வரும், ஈக்குவலாக வரும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மேலே இருக்க பாக்ஸும் கீழே இருக்க பாக்ஸோட கட்டங்களும் ஒன்றாப்பில் அதாவது ஒரே மாதிரி வர மாதிரி போடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டிச் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதே ப்ராசஸ் தான், மேலே என்ன பண்ணோமோ அதே தான், ஒரு லாங்கான கீழே வச்சு போடணும், லாங் போட்டு அப்படியே ஒரு மீடியம் போடணும், அப்படியே மேலே வச்சு ஒரு லாங்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே இருக்க பாக்ஸ் கூட கீழே இருக்க பாக்ஸ் வந்துட்டு ஒன்று சேரணும். ஸோ ஒரே மாதிரி இருக்கணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டிச்சை வந்து குட்டியாக போட்டு பழகுங்க. ஏன்னா வந்துட்டு குட்டியாக போடும்போது இன்னுமே அழகாக இருக்கும், நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். போட்டால் நீட் ஃபினிஷிங் கொடுக்குறப்போ நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரும், ஓகே நம்ம கொஞ்சம் அழகாக போட்டிருக்கோம், நம்ம போட்டுடலாம் ஆரி அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறோம். முடிக்க போகும்போதும் அதே தான், கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லாங் வந்துட்டு போட்டுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் போட்டுட்டு
அப்படியே என் நாட் போட வேண்டியதான். இந்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஷார்ட் ஸ்டிச் வராது, என் நாட் போடும்போது மட்டும்தான் ஷார்ட் ஸ்டிச் வரும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பாக்ஸ் ஸ்டிச் டபுள் பாக்ஸ் ஸ்டிச் போட்டாச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு போடலாம், இல்லைனா நடுவில் மட்டும் வந்துட்டு பீடு வைக்கலாம். அந்த லுக் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பீடு வச்சு போட்டிருக்கோம். நான் வந்துட்டு உள்ளக்கே வந்துட்டு செயின் ஸ்டிச்சும் கொடுத்துருக்கேன், பீடும் கொடுத்துருக்கேன். நம்ம இன்னும் பீட் கிளாஸ் எடுக்கலை. ஸோ அதனால தான் பீடு எப்படி கோக்குறதுன்னு நான் உங்களுக்கு வந்துட்டு இதில் காட்டலை. உங்களோட நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு இது இந்த பீடு எப்படி கோக்கணும்னு புரியும். இப்போ இதை வந்து ஜரி த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். முதல்ல மாதிரி மூணு கோடு வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் ஈக்குவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஜரி த்ரெட்டை வந்துட்டு கீழே வந்து நாட் போட்டு கொண்டு போயிட்டேன். ஒரு டார்க் வந்துட்டு பர்பிள் கலரு, அதே தான் நடுவுலேருந்து நூல் எடுத்துட்டு மேலே வச்சு ஒரு லாங்கு, அப்படியே சைடில் வச்சு ஒரு ஷார்ட், சாரி மீடியம் லாங், அப்படியே கீழே வச்சு ஒரு லாங், அப்படியே சைடில் வச்சு ஒரு மீடியம் லாங்னு இப்படி தான் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும். ஸோ இது எப்படி ஜரி த்ரெட்டில் இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த ஜரி த்ரெட்டில் போட்டதை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான், யார் வேணாலும் போடலாம். அண்ட் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம வந்துட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அண்ட் எப்போதும் வந்துட்டு நம்மளுக்கு பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா சரி த்ரெட்லேயே நம்ம போட்டு முடிச்சாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் லுக். இதுதான் பார்த்தீங்கன்னா டபுள் பாக்ஸ் ஸ்டிச். இதை நான் முதலே சொன்ன மாதிரி குட்டி குட்டியாக போடுங்க, அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் வந்துட்டு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லிக்கு டெய்லி வீடியோ போட மோட்டிவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.